ரூம் ஆனிங்லேயும் நான் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி ரீனாஸ் கிச்சனில் சிம்பிளாக மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்னு காட்ட போகிறேன், பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு மீல் மேக்கர் வந்துட்டு சுடுதண்ணில் நல்லா ஒரு 5 or 10 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டேன். ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன், ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். இப்போ செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், இந்த ஸ்பைசஸ்லாம் போடுறேன். ஸ்பைசஸ் போட்ட உடனே ஆனியன் போட்டுருக்கேன், இது ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கொஞ்சம் வதங்கினோடனே இதில் இஞ்சி பூண்டு கையிலேயே இடித்து அதையும் சேர்த்து போட்டுருக்கேன். இப்போ இதோட டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வந்தோம்னா போதும், ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் அரைக்க போகிறேன். இது வதங்கிட்டே இருக்குது, இதில் நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கொத்தமல்லியோடு அரைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே வதக்கியிருக்கேன், இது வதக்குனா தான் நான் இப்போது அரைச்சிக்க போகிறேன். இதில் என்ன இருக்குன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வதக்கினேன் இல்லையா, அதை அரைச்சி வச்சுட்டேன். அதை மிக்சியில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம், வாங்க பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வதக்கின அந்த பேன்லேயே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், சும்மா கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே வதக்கினதான் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்ட்டு வந்து இந்த பேனில் போட்டுட்டேன், இப்போ நான் கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம், ஒரு 2 minutes இதை வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு, நான் இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன ஸ்பூனில் 3 spoon போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க, நான் உப்பும் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன், தயிர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான், ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி. இப்போ நான் மிக்சியில் அரைச்சேன் இல்லையா, அதுலேருந்த தண்ணி நான் ஊற்றிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சோயா மீலை போடலாம், மீல் மேக்கர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன், இது கொதிச்சிட்ருக்கு, இப்போ லேக் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், சும்மா கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, சோயா மீல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வாரத்துக்கு 1 தடவை சேர்த்துக்கோங்க. இந்த மீன் மேக்கெல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, வெயிட் லாஸ் கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா ரீனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.